விஸ்வாசம் படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயாச்சு. ரசிகர்களை பயங்கரமாக கவர்ந்தாச்சு, ட்ரெண்டிங்லையும் கொண்டு வந்தாச்சு, ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்துட்டுருக்கு. அண்ட் அடுத்ததான் இந்த ட்ரெய்லர் என்னென்ன சாதனைகள் பண்ண போகுது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் நிறையா இருந்துட்டுருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பண்ணாமையாக இருக்குது அப்படின்னா ஏகப்பட்ட சாதனைகள், அடுத்தடுத்து ரெக்கார்ட் பிரேக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் சமீபத்தில் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற ரஜினியோட பேட்டா படத்துடைய ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப ஒரு கம்மியான நேரத்தில், அதாவது 24 hours மில்லியன் வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய சாதனை கிரியேட் பண்ணியிருந்தது. அண்ட் அந்த சாதனையை இப்போது விஸ்வாசம் படத்துடைய ட்ரெய்லர் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரஜினியோட பேட்டா படத்துடைய ட்ரெய்லரே வந்து ரசிகர்கிட்ட ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. அண்ட் ரொம்ப ஒரு கம்மியான நேரத்தில் 10 million வியூஸ் அப்படின்றது சாதாரணம் கிடையாது. ஸோ இப்போ அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படத்துடைய ட்ரெய்லர் வெறும் 9 மணி நேரம் நேரத்தில் அந்த ஒரு வியூஸை கிராஸ் பண்ணியிருக்கு. அதாவது 10 மில்லியனுக்கும் அதிகமான பேர் வெறும் 9 மணி நேரத்தில் விஸ்வாசம் படத்துடைய ட்ரெய்லரை பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையாகவே இந்த படத்துக்காக எந்த அளவுக்கு ரசிகர்கள் ரொம்ப காத்திருந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ற கமெண்ட்ஸும் கூட ரசிகர்களை இப்படி இவ்வளோ வியூஸை வந்து பார்க்கறதுக்கான ஒரு தூண்டுகோலாக அமைஞ்சிருக்கலாம். ஸோ எதுவோ தலையுடைய அதிகமான ஃபேன் பேஸ் அப்படின்றதும் ஒரு முக்கியமான காரணம். எப்போதுமே தலையுடைய எந்த ஒரு விஷயம் ரிலீஸ் ஆனாலும் தெரியும், உடனே அஜித்துடைய ஃபேன்ஸ் வந்து அதை ட்ரெண்டிங் ஆக்கிடுவாங்க. ஸோ அப்படிதான் இந்த ஒரு விஸ்வாசம் படத்துடைய ட்ரெய்லரும் ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை ட்ரெண்டிங் ஆக்கணுமே அப்படின்றதுக்காக பண்றது இல்லை, பட் உண்மையாவே இந்த விஸ்வாசம் படத்துடைய ட்ரெய்லர் அவ்வளோ ஒரு சூப்பரான ட்ரெய்லராக இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.